வணக்கம் நேர்களே, இது வேந்தர் டிவியின் திண்ணை ஆமுதல் அக்பரை விவாத நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். சமகாலத்து சமூக அரசியல் நிகழ்வுகளை ஆக்கப்பூர்வமாக விவாதிக்கும் திண்ணையில் இன்று நாம் பேச இருப்பது 5 மாநில தேர்தல் முடிவுகள் உணர்த்துவது என்ன என்ற தலைப்பில். உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட், பஞ்சாப், மணிப்பூர், கோவா இந்த மாநிலங்களுடைய தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகியிருக்கின்றன. இதில் உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட் மாநிலங்களில் பிஜேபி பெரும்பான்மையான இடங்களை பெற்று ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. அதே போன்று பஞ்சாபை பொறுத்தளவிலே காங்கிரஸ் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. கோவா, மணிப்பூரை பொறுத்தளவிலே ஒரு இழுபறி நிலை நீடிக்கிறது. காங்கிரஸ் அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட ஆட்சி அமைப்பதற்கான இடங்கள் கிடைக்கவில்லை. எனவே அந்த இடங்களை பொறுத்தளவு இழுபறி என்று நாம் சொல்ல முடியும். உத்தரப்பிரதேசத்தில் கிடைத்த இந்த வெற்றியை, குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் கிடைத்த இந்த வெற்றியை பாஜக மிக பெரிய அளவிலே கொண்டாடியிருக்கின்றது. இந்த வெற்றி என்பது பிரதமர் மோடி மேற்கொண்ட வளர்ச்சி என்ற அந்த பிரச்சாரத்தை நோக்கிய அந்த இயக்கத்திற்கு, அல்லது அந்த 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 பிரச்சார தன்மைக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் பாஜக சொல்கிறது. பாஜகவினுடைய தேசிய தலைவர் அமித்ஷா அதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். இது மட்டுமல்ல, இந்த மாநில தேர்தல் முடிவுகள் வேறு என்னென்ன காரணங்களுக்காக, அது வெற்றியாக இருந்தாலும் சரி அல்லது எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்த தோல்வியாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான விஷயங்களை அல்லது என்ன மாதிரியான காரணிகளை உணர்த்துகிறது, இதை பற்றி தான் இன்றைய திணையில் நாம் பேச இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய அமர்விற்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு ராமசுப்ரமணியன் அவர்களும், காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு கோபண்ணா அவர்களும், மார்க்சிய கம்யூனிஸ்ட் இயக்கத்திலிருந்து திரு பாக்கியம் அவர்களும், ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து திரு மோகன்ராஜ் அவர்களும், பத்திரிகையாளர் பிரியன் அவர்களும் வந்திருக்கிறார்கள். உங்கள் 5 பேரையும் திண்ணைக்கு அன்போடு வரவேற்கின்றோம். முதலில் திரு கோபண்ணா, 5 மாநில தேர்தல் முடிவுகளை பொறுத்தளவில் பஞ்சாபை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் காங்கிரஸ் எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வகுப்புவாத சக்தியாக இருக்கிற பாஜகவை தோற்கடிப்பதற்கு நாங்கள் முதல்ல ஷீலா தீட்சித்தை அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக முன்னிலைப்படுத்தி தேர்தல் அறிவிக்க முன்பே சொன்னோம். அதான் அது ராஜ் பாப்பர் அவர்களை வந்து மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவராக நியமித்து ஒரு தீவிரமான முயற்சியை மேற்கொண்டோம். அந்த முயற்சி ஒரு கட்டத்தில் வந்து வெற்றி வாய்ப்பு அதில் வந்து சில சந்தேகங்கள் ஏற்பட்ட காரணத்தினாலே அகிலேஷ் யாதவ் என்கிற இளைஞர் அவர் கட்சியிலே ஒரு உள்கட்சி போராட்டம் நடத்தி வருகிற அந்த காலகட்டத்திலே ராகுல் காந்தி அவர்கள் எடுத்த முடிவின் காரணமாக அகிலேஷ் யாதவர்களையே மீண்டும் முன்னிலைப்படுத்துவது, அதன் மூலமாக காங்கிரஸ் சமாஜ்வாடி கட்சி கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்றுவது என்கிற முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டோம். 2 இளைஞர்கள் அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் இணைந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடுமையான பிரச்சாரம் செய்தார்கள். ஏற்கனவே விவசாயிகள் பிரச்சனைகளுக்காக ஏற்கனவே மிகப்பெரிய பேரணியெல்லாம் ராகுல் காந்தி நடத்தினார். இந்த சூழ்நிலையில் இந்த தேர்தலை நாங்கள் சந்தித்தோம். தேர்தலில் வந்து இன்னைக்கு வந்து அது எப்படி ஆச்சுன்னா, 2 இளம் தலைவர்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி ராகுல் காந்தி ஒருபுறம், அகிலேஷ் யாதவ் ஒருபுறம், இன்னும் சொல்லப்போனால் 2 பேரும் அந்த கடைசி கட்ட பிரச்சாரங்களை பார்த்தீங்கன்னா இணைந்தே கூட பிரச்சாரங்கள் அந்த இணைந்து வெற்றி பெறாததுக்கு என்ன காரணம்னா, அந்த பாஜக எதிர்ப்பு வாக்குகள் சிதறி போகிற ஒரு நிலை அங்கே ஏற்பட்டிருக்கிறது. பீகார் பேட்டர்ன் ஆஃப் கிராண்ட் அலையன்ஸ் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்திருக்குமே ஆனால் வகுப்புவாத சக்திகளை எதிர்க்கிற மதசார்பற்ற சக்திகள், சமூக நீதியில் அக்கறை கொண்ட சக்திகள், தலித் போன்ற அமைப்பு கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து இருந்தால் அங்கே நான் நிச்சயம் சொல்கிறோம் நாங்கள் வந்து பாஜகவை தோற்கடித்திருப்போம். இது வெற்றி வந்து வகுப்புவாத பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் பிளவுபட்ட காரணத்தினாலே இந்த வெற்றி நிகழ்ந்திருக்கிறது. பேசலாம் திரு பிரியன், நீங்கள் உத்தரப்பிரதேசத்திற்கு நேரடியாக சென்று கூட பத்திரிகைகளில் கட்டுரை எழுதும்போது நேரடியாக சென்று பதிவு பண்ணீங்க. அப்போ இருந்த சூழல் இந்த முடிவுகள் அதே மாதிரி பிரதிபலிக்கிறதா இல்லை வேறு மாதிரி இருக்குதா? நான் ஜனவரி கடைசி வாரத்தில் யூபியில் ட்ராவல் பண்ணேன். நான் போன சமயத்தில் பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவுக்கு வந்து ஒரு கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி பீப்புளில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல பேர் தான் இருந்தது. இல்லை நீங்கள் அதை பரவாயில்ல சொல்லிட்டீங்களா, நீங்கள் சென்ற இடங்கள், நான் சென்ற இடங்களில் சொல்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு சென்ட்ரல் யூபியில் நான் போனேன். லக்னோவிலேருந்து ஒரு இந்த சைடு 200 கிலோமீட்டர், அந்த சைடு 200 கிலோமீட்டர் பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவருக்கு ஒரு எல்லா கிராஸ் செக்ஷன்லேயும் ஒரு நல்ல பேர் இருந்தது நான் பார்த்தேன். அவரை பொறுத்த மட்டும் இப்போ அந்த முடிவுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, இதுக்கு இடையில் நடந்த விஷயங்களை பார்க்கும்போது அகிலேஷ் யாதவுக்கு நல்ல பேர் இருக்குது, ராகுல் காந்தி ஒரு இளம் தலைவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணும்போது அதற்கான இம்பாக்ட் கூடுதலாக இருக்குன்றதான் எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் என்ன நடுவில் நடந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா, பார்ட்டி சமாஜ்வாடி பார்ட்டியில் நடந்த உள்ளே நடந்த விஷயங்கள்,
அதுதான் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்கு. அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு போக்கு வந்து பிரதிபலிக்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். எல்லா பக்கம் இருக்கக்கூடிய அது ஆன்டி எஸ்டா இன்குபன்சி அந்த ஃபேக்டர்லாம் இருக்குது அதில். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதில் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்குதுல. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த அகிலேஷை பொறுத்த மட்டும் அவர் வந்து சமூக நலத்திட்டங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்காரு. ரெண்டே வருஷத்தில் வந்து லக்னோவில் வந்து மெட்ரோ ரயில் கொண்டு வந்திருக்காரு, எக்ஸ்பிரஸ் ஹைவே, இந்த மாதிரி விஷயங்கள் இஎஸ் ரீச் தி பாட்டமில் அந்த அடிமட்ட மக்களை ரீச் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் என்னென்னா பிஜேபிக்கே கூட வந்து ஒரு ஏழு கட்ட தேர்தலில் மூணு கட்டம் வரை வந்து பிஜேபியை கூட வந்து அவங்க கொஞ்சம் பின்னணியில் இருந்த மாதிரி தான் எல்லா மீடியா ரிப்போர்ட்ஸும் எல்லாமே சொல்லிது. ஃபோர்த்து கட்டத்துலேருந்து தான் வந்து கொஞ்சம் அதோட இது வந்து ஃபேஸ் மாறித்து, அந்த இதோட ஃபேஸ் மாறித்து. ஆக்சுவலாக அதில் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து விளக்கமாக பேசலாம். ஆக்சுவலாக ஓவராலாக கட்டமாக நம்ம பேசலாம். இல்லை ஆக்சுவலாக பிஜேபி வந்து அந்த ஃபோர்த்து ஸ்டேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரச்சாரத்தோட இது பாணி வந்து அங்கே மாறித்து, அந்த அந்த பாணி மாறுதுன்னா அவங்களோட வழக்கமான அந்த கன்சாலிடேஷன், அது இந்த ஹிந்துக்கு போலரைசேஷன் இருக்கு இல்லையா, அதை அவங்க கையில் எடுத்துட்டாங்கிறது நம்மளால் நல்லா புரிஞ்சுது. ஆனால் ஒரு பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஒரு இந்த மாதிரி வெற்றி வந்து அவருக்கு கிடைக்கும்போது அவர் அந்த மாதிரி ஒரு பேச்சு வந்து ஒரு வெள்ளை வேஷ்டியில் ஒரு கருப்பு புள்ளி மாதிரி சில பேச்சுக்கள்லாம் அவர் பண்ணியிருக்கார். அது வந்து அது இல்லாதையாக கூட இந்த வெற்றியை அவர் அடைஞ்சிருக்கலாம். அது மட்டும்தான் அந்த கருப்பு புள்ளி பழிச்சுன்னு இப்போ தெரியறது. அதை அவர் பேசாத இருந்தாலும் ரெண்டு மூணு இடத்துல அவர் பேசியிருக்கார். ஒரு வளர்ச்சியை பற்றி பேசி ஓட்டு வாங்கிட்டாருன்னா கூட நம்ம வந்து சந்தோஷப்பட்டிருக்கலாம். இந்த அளவுக்கு வெற்றி இல்லை, ஒரு சுமாரான வெற்றி கூட அவர் கிடைச்சிருக்கிறதுக்கான மாதிரி நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். திரு ராமசுப்ரமணியன், நீங்கள் மகிழ்ச்சியில் இருப்பீங்க. ஆனால் உத்தரப்பிரதேசம் உத்தரகண்டில் வந்து உங்கள் கட்சி மிக பெரும்பான்மை, இன்னும் சொல்ல போனால் நீங்கள் எதிர்பார்க்காத அளவு கூட இந்த இடங்கள் 300 தாண்டும்னு கணிப்புகளில் கூட அந்த அளவுக்கு வரல. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அது இருக்குது. ஆனால் திரு கோபண்ணா ஒரு முக்கியமான விஷயத்தை கோடிட்டு காமிக்கிறாங்க, பிரியனும் அதை லேசாக தொட்டாங்க. அந்த வகுப்புவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சாங்க. பிரதமர் பேசும்போது கூட அந்த அவர் பயன்படுத்திய பிரதமர் அப்படிங்கிற அந்த பதவியையும் தாண்டி அவர் பயன்படுத்திய அந்த சொற்கள் வந்து இந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. வெற்றி வெற்றி தான், ஆனால் அவர் அந்த அடைந்த முறை அப்படிங்கிறதுல அவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஒன்றுமே இல்லை சார், ஆக்சுவலாக ரொம்ப மகிழ்ச்சியான இருக்கிறதுன்னு சொன்னால் உண்மையிலே தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருமே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார்கள் இந்த வெற்றியை பார்த்து. ஏனென்றால் நீங்கள் இவர்களாக சொன்னது போல் ஒரு ஏதோ போலரைசேஷன் அப்படிலாம் கிடையாது. இன்ஃபேக்ட் எங்கெல்லாம் அதிகமாக இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் ஏராளமாக வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். போனதோட 42% வேட்பாளர்கள் ஒருத்தர் கூட இஸ்லாமியர் கிடையாது. அதாவது அதான் சார், எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி தான் சார் பாஜக. எல்லாருக்கும் இடங்கள் உங்களுக்கு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய தொகுதிகள் யூபியில் அதிகம் இருக்குது. ஆனாலும் கூட ஒரு கேண்டிடேட் அது ஒரு நம்ம ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கலாம் சார். அவங்களுக்கு நல்ல கேண்டிடேட் யார், வின்னபிள் கேண்டிடேட்னு முன்னாடியே திரு அமித்ஷா சொன்னார், எங்கெல்லாம் வின்னபிள் கேண்டிடேட் இருக்காங்களோ அவங்கள தான் நாங்கள் போடுவோன்னு சொன்னார். ஆகவே அந்த விதத்தில் ஹிஎஸ் சோசன் ரைட் பீப்புள் அண்ட் தே ஹவ் ப்ரூவ் டு பி வெரி சக்ஸஸ்ஃபுல். ஒரு முக்கியமானது. ரெண்டாவது, இங்கே எங்கெல்லாம் நீங்கள் ஏன் நான் மதத்தை பேசினேன், சப்காசா சப்கா காசுன்னு எல்லாரையும் ஒருங்கிணைத்து எல்லாருக்கும் வளர்ச்சி என்பது அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதாவினுடைய கோஷமாக இருக்கின்றது. ஆகவே அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக இது வந்து எல்லாருக்காகவும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் சில இன்டர்வியூவில் சொல்லும்பொழுது பாஜக தலைவர்கள்லாம் சொல்லும்பொழுது எம்எல்சிஏ அந்த மாதிரி எலெக்ஷன் அதில் கூட சில இஸ்லாமியர்களை சேர்த்து கொண்டு அவங்களாம் கூட கேபினெட்டில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் அவங்களெல்லாம் ஒதுக்கி விட்டு போடலை, மாறாக மிகப்பெரிய அளவிற்கு பாஜக மேலே நம்பிக்கை வைத்து ஓட்டு போட்டவர்கள் அனைத்து தரப்பு மக்களும் இன்க்ளூடிங் முஸ்லீம்ஸ் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். திரு பாக்கியம், இவர்கள் சொன்ன மாதிரி அதாவது அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா இந்த தருணத்தில் இந்த வெற்றியை பார்த்த பிறகாவது இந்த இந்து முஸ்லீம் அப்படிங்கிற அந்த அரசியலை விட்டு மற்ற கட்சிகள் வெளியேற வேண்டிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்கிறார். இல்லை, அதாவது ஃபஸ்ட்டு இந்த தேர்தலில் அமித்ஷா சொன்னது ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல சொன்னதில் இந்த தேர்தலுடைய பொதுவான அம்சம் ஒன்று இருக்குது. இந்த 5 மாநில தேர்தலுடைய பொதுவான அம்சம் என்பது நீங்கள் வந்து மோடியினுடைய வளர்ச்சி திட்டம் அப்படின்றது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமோ அல்லது கம்யூனல் விஷயமோ இருக்குது. பேசிக்கான விஷயம் என்னென்னா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி என்பது இதுக்குள்ளே இருக்குது என்பது தான் 5 மாநிலத்திலையும் நம்ம உள்ளடக்கி வரக்கூடிய ஒரு பொதுவான அம்சம். நம்ம அதுதான் பேசை பார்க்க வேண்டியது. நீங்கள் வளர்ச்சி திட்டத்துக்கு தான் கிடைச்சிதுன்னு சொன்னால் அந்த வளர்ச்சி திட்டத்துக்கு ஏன் பஞ்சாபில் கிடைக்கல, அந்த வளர்ச்சி திட்டத்துக்கு ஏன் கோவாவில் பின்னடைவு ஏற்பட்டதுன்ற ஒரு கேள்வி வருது. நீங்கள் இதையும் சேர்த்து தான் போகணும். நீங்கள் 5 மாநில தேர்தலில் இது ஒரு முக்கியமான விஷயமாக மாறுது. அப்புறம் ரெண்டாவது நீங்கள் இப்போ பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அதை மையப்படுத்தி பேசுறதுனால உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ஆன்டி இன்கம்பன்சியோடு சேர்த்து அங்கே ஆளுகிறவருக்கு எதிரான ஒரு மனோநிலையும் அதோடு சேர்த்து நீங்கள் வந்து
இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள், தலித் சிறுபான்மையுடைய வாக்குகள், நீங்கள் போன தேர்தலில் எப்படி அது 73 இடத்துல 30% கான்ஸ்டியூஷன் இருக்குது, அதே மாதிரி இன்னொரு 70 இடத்துல 20% இஸ்லாமியருடைய வாக்கு வங்கி இருக்குது. ஆனால் இதெல்லாம் போன தடவை கிடைச்சதுக்கு இந்த தடவை வித்தியாசம் இருக்குது. என்ன காரணம்னா, ஒரு ஒரு அவங்க ஒரு வாக்குகள் பிரிக்கப்பட்டிருக்கு என்பது அடிப்படையான விஷயம். நீங்கள் அதனால தான் நீங்கள் வந்து அதில் அதிகமாக இருக்கக்கூடிய, நீங்கள் கொஞ்சம் மெஜாரிட்டியான, நீங்கள் ரிலீஜியஸை பயன்படுத்துகிறாங்க, காஸ்ட்டை பயன்படுத்தியிருக்காங்க, இதெல்லாம் பயன்படுத்தி தான் பிஜேபி ஒரு இஸ்லாமியர் கூட இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய ரெண்டாவது அம்சம். மூணாவது அம்சம், நீங்கள் இந்த கம்யூனலிசம் என்பதை பிரதமர் இந்த நிலைமை மாறுகிற பொழுது, நீங்கள் அவர் கடைசியில் கொஞ்சம் அதீதமாகவே பேசினார், அங்கே தங்கியிருந்தே பேசினார், ஒரு பிரதமர் என்ற நிலையிலிருந்து அவர் ரொம்ப ரொம்ப அவர் கரும்புள்ளின்னு சொன்னார், இறங்கி பேசியதும் இந்த வெற்றிக்கு, அந்த உத்தரப்பிரதேசத்தில் அவங்க கிடைச்சிருடைய வெற்றிக்கு ஒரு காரணம். வெற்றியை நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடலை, ஆனால் அதுக்கு அதெல்லாம் கூடுவதற்கான காரணங்கள்ல இதெல்லாம் முக்கியமான காரணம். ஒன்று நம்ம அடுத்தடுத்த இதில் பேசலாம். திரு மோகன்ராஜ், இந்த இந்த வெற்றிகளை ஒட்டுமொத்த இந்த வெற்றிகளை ஆம் ஆத்மி எப்படி எடுத்துக்கிறது? அதாவது இதை ஸ்டார்ட் பண்ணணும்னா, உத்தரப்பிரதேசில் ஆம் ஆத்மி கட்சி போட்டியிடாதது பாஜகவுக்கு ஒரு மிக சாதகமான ஒரு தேர்தலாக இது அமைந்து விட்டது என்பதை நான் ஒரு பொதுவான கருத்தாக இங்கே வைக்கிறேன். ஏன்னா உங்கள் கான்சன்ட்ரேஷன் எல்லாம் டெல்லி அடுத்து பஞ்சாப் தானே? இல்லை, அது அதனால் மேபி ஒருவேளை ஒரு வருஷம் கழித்து உத்தரப்பிரதேசில் தேர்தல் வந்திருந்தால், ஆம் ஆத்மி அந்த தேர்தலில் போட்டியிட்டிருக்கும் பட்சத்தில் பிஜேபிக்கு இப்படி ஒரு வெற்றி வாய்ப்பு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கிடைத்திருக்காது. ரெண்டாவது, இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாரதிய ஜனதாவிற்கு கிடைத்த வெற்றிக்காக நாங்கள் முதலில் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் ஒரு இந்துத்துவ சிந்தனை மீண்டும் இந்த நாட்டிலே மிகப்பெரிய அளவிலே விதைக்க ஒரு முயற்சி எடுக்கப்பட்டு அது உத்தரப்பிரதேச மாநிலம் மூலமாக இந்த தேசம் முழுவதும் வந்துவிடுமோ என்ற ஒரு பயம் இப்பொழுது எல்லார் மனதிலும் இருக்கிறது. ஏன்னா நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க, மைனாரிட்டி இல்லாத ஒரு தேர்தலை பிஜேபி அங்கே சந்திச்சிருக்கு, இது மற்ற கட்சிகளுக்கு அவர்கள் ஒரு விடுக்கும் ஒரு செய்தியாக கூட. அரசியல் கட்சிகள் சொல்கிறீங்க, திரு கோபண்ணா சொல்கிறாரு, திரு பாக்கியம் இடதுசாரி அமைப்பிலேருந்து சொல்கிறாரு, ஆனால் மக்களுடைய முடிவு வேறு மாதிரி இருக்கா? அந்த அச்சம் மக்கள்கிட்ட இருந்த மாதிரி தெரியலையே. இல்லை, இது அவங்க எதை நோக்கி இந்த ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஏன்னா சார் சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜின்னாரு, ஒரு ரிலீஜியஸ் போலரைசேஷன் பண்ணுறது இந்த நாட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துக்க முடியும்னா, ஆளுகின்ற ஒரு கட்சி, அதுவும் பிரதமரோட கடைசி கட்ட பிரச்சாரத்தில் வந்து அந்த ரிலீஜியஸை பேஸ் பண்ணி அவர் பேசின வார்த்தைகள் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நெருடலான விஷயமாக தான் ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து பேசலாம். பாஜக மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்றிருக்கிறது, இருந்தாலும் கூட அந்த வெற்றிக்கான காரணங்கள் தொடர்ந்து ஆராயப்படுகின்றன அல்லது விமர்சிக்கப்படுகின்றன. தொடர்ந்து பேசலாம் இது குறித்து. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பின்னே தொடர்ந்து